வணக்கம். இது தமிழகத்தின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் தமிழருக்கு மீண்டுமோ மாற்றம். ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் காலத்துக்கு முந்தைய உயிரினம். திரிபூசாவில் புற்றுநோய் உண்டாக்கும் நஞ்சு பொருள். நீரிழிவுக்கு மருந்து வில்லைகள் கண்டுபிடித்து ஸ்ரீலங்கா ஆய்வுக்குழு. கொரோனா தொற்றை கண்டறியும் முகக்கவசம் உருவாக்கம். டி20 உலகக்கிண்ண தொடரில் வனிது சாதிப்பார் முரளி நம்பிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானத்தின் 2வது நகல் வடிவம் வெளியாகியுள்ளது. அதில் ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறலை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அவையும் இல்லையென்று கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் தீர்மானத்தை நீர்த்துப்போக செய்யும் வகையில் உள்ளன என்று செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தை மீள பலப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதற்கு பதில் நகல் வடிவம் பயனுள்ள சுயாதீனமான செயற்பாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நகல் வடிவு தீர்மானத்தில் சொற்கள் மாற்றப்பட்டுள்ளமை ஸ்ரீலங்காவின் அவலங்களுக்கான மூல காரணங்களை அடையாளம் காண்பதில் அடிப்படை தோல்வி ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளன என்று ஜெனீவா செயற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தீர்மானத்தின் மொழிநடை ஸ்ரீலங்காவுக்கு இணக்கமாக இருக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் கடற்பிராந்தியத்தில் இதுவரை அறியப்படாத 10 வகையான மெல்லிய மற்றும் வெளிப்படையான கூடாரங்களை போன்ற அமைப்பை கொண்ட மிதக்கும் காளான்களை ஒத்த எல்லி மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூமியில் டைனோசர்களின் காலத்துக்கு முன்னர் பல மில்லியன் ஆண்டுகளாக கடல் நீரோட்டங்களில் வாழ்ந்த எல்லி மீன்கள் இவை என வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. தற்செயலான ஆய்வு செயற்பாடுகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் கடற்கரைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டாலும் 100 மேலாக இலங்கையில் ஜெல்லி மீன்கள் தொடர்பான முறையான ஆய்வு எதுவும் நடத்தப்படவில்லை. இலங்கையின் வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு ஒன்று இந்த விஞ்ஞான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முற்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் வசிப்பதாக முன்னர் அறியப்படாத குறைந்தது 10 இனங்கள் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மாருக்கு வழங்கப்படும் திரிபூசாவில் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுத்தன்மை கொண்ட பதார்த்தம் அதிகளவில் உள்ளது என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவரின் இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவும் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கமும் உறுதிப்படுத்தியுள்ளன. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகட்டம் திரிபூசா தொடர்பில் அறிக்கையில் அப்ளடோக்சின் என்று நச்சுப்பொருள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவரட்னம் இது தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். சுகாதார அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிபணிப்பாளர் நாயகத்திடம் பேசிய போதும் இந்த தகவல் பொய்யானது அல்ல என்று அவர் கூறினார். சில மாதங்களுக்கு முன்னர் அப்ளடோக்சின் கொண்ட திரிபூசா இடங்காணப்பட்டது என்றும் ஆனால் உடனடியாக அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். களுத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தை அண்டிய பகுதிகளில் இந்த புற்றுநோய் காரணிகள் அடக்கிய திரிபூசா மீட்கப்பட்டது என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கரிதாளத்துக்கே தெரிவித்துள்ளார். இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவை குறைக்கும் புதிய மருந்தை ஸ்ரீலங்காவின் ருகுணு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று கண்டுபிடித்துள்ளது. ஆய்வுக்குழுவின் தலைவரும் மருத்துவ பீடத்தின் உயிரியல் துறை பேராசிரியருமான அனோஜாதநாயகம் கோவக்காய் சடிகளிலிருந்து இந்த மருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கோவக்காய் இலக்கில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள் தொடர்பில் நீண்டகால ஆய்வுக்கு பின்னர் இந்த மருந்தை தயாரிக்க முடிந்தது என்று தெரிவித்த அவர் இந்த பரிசோதனை 158 நேரழிவு நோயாளிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது என்று கூறினார். ருகுணு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் தலைமையில் எதிர்காலத்தில் இந்த மருந்து வணிக ரீதியாக தயாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஆய்வுக்குழு மக்கள் வெறுமெனவே கோவக்காய் சரியை உண்ண வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். சீன ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா தொற்று அல்லது காய்ச்சலை கண்டறிய உதவும் முகக்கவசம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடியதாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் சாங்காயில் உள்ள டோங்ஜி பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 6 விஞ்ஞானிகள் தலைமையிலான குழு இந்த முகக்கவசத்தை உருவாக்கியுள்ளது. முகக்கவசத்தில் உள்ள ஒரு சென்சார் சுவாச காற்றில் உள்ள கொரோனா வைரஸ் மற்றும் இன்ஃபுளுவன்சா வைரஸ்களை 10 நிமிடங்களுக்குள் கண்டறிந்து சாதனம் ஒன்றுக்கு அல்லது கைபேசிக்கு அறிவிக்கும் வகையில் இந்த முகக்கவசம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா சீரோ கொள்கையை கொண்டுள்ள சீனா உட்பட பல நாடுகளில் முகக்கவச பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த முகக்கவசம் பெரும் பயனுள்ளதாக அமையும் என்று கூறப்படுகின்றது. எதிர்வரும் டி20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் சுழல் பந்து வீச்சாளர்
பொறியாளர் வெரிந்து கசரங்கவால் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான ஒன்றை செய்ய முடியும் என ஸ்ரீலங்கா அணிக்கின் முன்னாள் சுழற்பந்து பேச்சாளர் முத்தியா முரளிதரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டுள்ள முத்தியா முரளிதரன் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் லெக் ஸ்பின்னர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று தெரிவித்துள்ள அவர், உலகில் உள்ள ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரர்களும் வெரிந்து கசரங்க மீது அதிக கவனம் செலுத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெரிந்து கசரங்க ஆசிய கிண்ண டி டுவெண்டி தொடரில் செயற்பட்டதை போன்று ஆஸ்திரேலிய தொடரிலும் செயற்பட்டால் அது ஏனி அணிகளுக்கும் கடும் சவாலாக அமையும் எனவும் முத்தையா முரளிதரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.